ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நர்சரியில இருக்கிற செடிகள் எப்படி நல்லா கிரீனிஷா இருக்கு, கொத்து கொத்தா பூக்கள் பூத்துருக்கு, ஸோ அந்த மாதிரி டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த வீடியோ பதிவில் அந்த டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ண போறோங்க. ஆமா, ஸோ நர்சரியோட சீக்ரெட்ஸ் எல்லாமே நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் சொல்ல போறேன். ஸோ இது முழுக்க முழுக்க ஆர்கானிக் மெத்தட்ல இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. இது ஒரு இன்ஆர்கானிக் மெத்தட், அதாவது கெமிக்கல் உரங்களை யூஸ் பண்ணி எப்படி செடிகளை நல்ல குரோத்து கொண்டு வரது. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், நர்சரியில் இருக்கும்போது மட்டும் ரோஜா செடிகள் நல்லா கிரீனிஷாக இருக்கும், நல்லா கொத்து கொத்தா பூக்கள் இருக்கும், பட் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சா மட்டும் அது நல்லாவே வளரவே இல்லை, பூக்கள் வந்து கொடுக்கல, கருகி போன மாதிரி இருக்குது, அப்படி நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ பதிவு முழுக்க முழுக்க ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, நர்சரியில் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரோஜா செடிகளுக்கு டிஏபி, அதாவது டை அமோனியம் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கெமிக்கலை யூஸ் பண்ணுறது மூலயமா அதிகமான வேர்களை உற்பத்தி பண்ண முடியும். வேர்கள் அதிகமாக உற்பத்தி ஆச்சு அப்படின்னா இலைகளும் புதுசாக வரும், இலைகள் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பூக்களும் அதிகமாக வந்துட்டே இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் ஏதாச்சும் மேலே கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா ப்ளூமாக வைப்பாங்க, அதாவது பூக்களை நல்லா பெருசு பெருசாக பூக்க வைப்பாங்க. இந்த டிஏபி எப்படி செடிகளுக்கு யூஸ் பண்ணுது அப்படின்ட்டு கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. கெமிக்கல் உரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இயற்கை உரங்கள் மாட்டுச்சாணத்தோட தொழில் உரமோ வெர்மி கம்போஸ்டோ யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. இவ்வளோ ஒரு கைப்பிடி போடுறோம் அப்படின்னா அதிகமாக போட்டாலுமே எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. பட் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணலாம், அதிகமாக அதுக்கு மேலே யூஸ் பண்ணோம் அப்படின்னா பர்னிங், இலைகள் எல்லாமே கருக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அதிகமாக ஓவர் டோசேஜ் ஆச்சு அப்படின்னா வேர்கள்லாம் கருகி போயிட்டு செடியே காஞ்சி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக ஆகிடும். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மினிமம் லெவல் யூஸ் பண்ணலாம். இவ்வளோ நாளைக்கு ஒரு முறை ஒரு ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல க்ரோத் வந்து பார்க்க முடியும். பொதுவாக இந்த ஃபெர்டிலைசரை என்ன செடிகளுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, பூச்செடிகளுக்கு எல்லா செடிகளுக்குமே டிஏபி யூஸ் பண்ணலாம். ரோஜா செடியாக இருக்கட்டும், மல்லிகை செடி, இந்த மாதிரி எல்லா செடிகளுக்கும் யூஸ் பண்ணலாம். வீட்டில் இருக்கிற க்ரோட்டன்ஸ் அழகத்தாவரங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க, அது ஒரு இயற்கை முறையில் கல்டிவேஷன் பண்ணிக்கங்க. பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க, முழுக்க முழுக்க இயற்கை முறையில் ஒரு பூச்செடியை க்ரோ பண்ணுறீங்க அப்படின்னா அதனோட பர்சன்டேஜ்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதனோட ஈல்டு ரொம்ப கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முக்கியமாக சொல்ல போனால் ரோஜா செடிகளுக்கு டிஏபி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கும். ஒரு செடிக்கு ஒரு 3 வாரத்துக்கு ஒரு முறை ஒரு ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணலாம். ஒரு டீஸ்பூன் எடுத்து செடிகளுக்கு வேறு பகுதியில் சுற்றி போட்டு விடணும். டைரெக்டாக வேறு பகுதியில் போட்டால் ஈஸியாக எடுத்துக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க நிறைய பேர், ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வேரில் வந்து கொட்டி விடுவாங்க. ஸோ அப்படி கொட்டிட்டீங்க அப்படின்னா 2 நாட்களில் உங்களோட செடிகள் எல்லாமே கருகி போயிடும். ஸ்பூன் எடுத்துக்கங்க, செடிகளை நல்லா சைடில் இருக்கிற மண்ணை கிளறி விட்டுட்டு அதனோட வேர்பகுதியிலேருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் தள்ளி போட்டு விட்டுட்டு கண்டிப்பாக அப்போவே தண்ணி ஊற்றணும்.